ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து புது பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வருது பார்த்திங்களா. இதை வந்து நம்ம கையிலேயே பிரித்து எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்டிக்கர் வந்து அரையும் குறையுமா அதில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போதும் அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்க போகிறோம். சரி வாங்க, எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அடுப்பை பொருத்திக்கோங்க. பொருத்திட்டு இந்த லேபிள் இருக்க சைடை வந்து அடுப்பு மேலே நீங்கள் காமிங்க. அந்த நெருப்பு வந்து அந்த ஸ்டிக்கரில் லைட்டாக படணும். ஒரு 2 மினிட்ஸ் பட்டால் போதும், அது அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் அப்படி வெளியில் வரும். வரும்போது கத்தியில் லைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வந்துடும் ஒட்டாமல். பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிட்டோம். வச்சுட்டு இந்த கத்தியில் இப்படி லைட்டாக எடுத்தோன்னா நல்லா வந்துடும். சப்போஸ் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 மினிட்ஸ் வச்சனால அது நல்லா நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ட்ரேயில் பின்னாடி ஒட்டியிருக்கு இல்லையா ஸ்டிக்கர், அதையும் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். அதே மாதிரி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கர் இருக்கிற சைடாக அதில் காமிங்க. இது வந்து எவர் சில்வர்ன்றனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படியே மேலாப்பில் வரதை தெரியும். இப்போ நீங்கள் இப்படி வச்சு எடுத்தாலே நல்லா வந்துடும், சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டியிருக்கவே ஒட்டியிருக்காது, நல்லா நீட்டாக வந்துடும். சின்ன பாத்திரத்துலேருந்து நீங்கள் ஸ்டிக்கர் எடுக்கும்போது அந்த தீயில் ஹீட் பண்ணும்போது உங்கள் கை சுட்டுரும். அதனால் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் இடுக்கி வச்சு பிடிச்சிக்கிட்டா தான் அந்த ஹீட் வந்து கையில் படாமல் இருக்கும். இன்னொன்று வந்து கிளாஸோ பிளாஸ்டிக்லேருந்தோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா பிளாஸ்டிக்கை நீங்கள் தீயில் காமிச்சிங்கன்னா உருகிடும், கிளாஸ் வந்து உடஞ்சிடும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் மெட்டல் வெசல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.